அடுத்த ஆண்டு ஜனவரியில் செயலாக்கம் காணும் உண்டி லாபம்லாஸ். நாட்டில் இளைஞர்கள் வகிக்கும் பங்கை அரசாங்கம் நன்கு உணர்ந்துள்ளது. அதன் காரணமாகவே இளைஞர்களின் சிந்தனைகளில் உதிக்கும் யோசனைகளையும் பரிந்துரைகளையும் நிறைவேற்றும் வகையில் சில சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப். அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி 18 வயதில் வாக்குரிமை உண்டி லபம்லாஸ் செயலாக்கம் காண்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பேரா மாநிலத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட 495,150 இளம் வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அமனா கட்சி தெரிவித்துள்ளது. 15வது பொது தேர்தலின் போது முதன்முறையாக வாக்களிக்கவிருக்கும் அவர்கள் அத்தேர்தலின் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணியாக விளங்குவர் என அக்கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அஸ்முனி அவி தெரிவித்துள்ளார். தொற்றுநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் அல்லது சட்டம் 342 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் மலாக்காவில் மட்டுமே அச்சட்டம் அமலில் இருக்கும் என மக்கள் தவறாக நினைக்க வேண்டாம். மாறாக நாடு முழுவதும் அச்சட்டம் இன்னமும் அமலில் உள்ளது. அச்சட்டத்தை மீறுபவர்களிடம் விட்டுக் கொடுக்கும் போக்கு காட்டப்படாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஹம்சா ஜைனுடின். சபா மாநிலத்திற்குள் நுழைய இனி மாநில அரசாங்கம் மற்றும் போலீஸ் அனுமதி கடிதத்தை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில கோவிட்-19 பேரிடர் நிர்வாக செயற்குழு அம்முடிவை அறிவித்துள்ளது. கோவிட்-19 சுய பரிசோதனை செய்திருத்தல், முழுமையாக தடுப்பூசி செலுத்தியிருத்தல் ஆகிய இரு நிபந்தனைகளை மட்டுமே வருகையாளர்கள் இனி கவனத்தில் கொள்ள வேண்டும் என மாநில வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது. குறைந்த விலை மருத்துவ காப்புறுதிகள் இல்லாத நிலையில் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30% அல்லது 400 மில்லியன் மக்கள் எந்தவிதமான சுகாதார பாதுகாப்பு திட்டங்களையும் கொண்டிருக்கவில்லை. அந்நாட்டின் சிந்தனை ஆய்வுக்குழு ஒன்று அத்தகவலை வெளியிட்டுள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் பிற சுகாதார வசதிகளுக்காக செலவிடும் காரணமாகவே இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் வறுமையில் சிக்குண்டு இருப்பதாக அக்குழு தெரிவித்துள்ளது. மான்செஸ்டர் யுனைடெட்டில் அழுத்தத்திற்கு இலக்காகியிருக்கும் நிர்வாகி ஒலிகுனர் சோக்ஷார் அவ்வணியின் நிர்வாக தரப்பிடம் பேசியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவரது எதிர்காலம் குறித்த எந்த ஓர் உத்தரவாதமும் கிடைக்கப்பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாளை பின்னிரவு நடைபெறும் டாட்டனமுக்கு எதிரான ஆட்டமே அவ்வணியில் அவரது நிலையை நிர்ணயிக்கும் என கூறப்படுகிறது. கிறிஸ்டின் எரிக்சன் தற்போது முழுவதுமாக குணமடைந்துள்ள நிலையில் மீண்டும் களமிறங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தாலி நிர்ணயித்துள்ள உற்சாக நிலை தேவைகளை எரிக்சன் பூர்த்தி செய்ய இயலவில்லை. மற்ற நாடுகளில் அந்த நிர்ணயம் மாறுபடும் என்பதால் அவரை வேறு அணிகளுக்கு விற்பதில் இன்டர் கவனம் செலுத்தி வருகிறது. பணம் கொடுத்து வாக்காளர்களை கவர தான்ஸ்ரீ முஹிடின் முயற்சியா? விடியலுக்கு காத்திருக்கும் கம்போங் ஸ்டேஷன் மக்கள் அதிருப்தியில் உள்ளது. பிரஸ்மா ஏன்? இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்கள்.